ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாறை மீன் வறுவல், வேறு லெவல் வறுவலாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே போகிற போகலாம் அந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இவர் தான் பாறை மீன். இவருக்கு ஏன் பாறை மீனுன்னு வச்சு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போது இவர் சல்லி சல்லியாக துண்டு துண்டாக கல் மாதிரி இப்போ ஆயிட்டார். இவருக்கு நம்ம மசாலா தூளெல்லாம் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டு வறுவலாக வந்து நம்ம இப்போது செய்ய போகிறோம். முதல்ல வந்து நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு நாலு குலுக்கு குலுக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு மீனோடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஓவராக அடிக்காது, கொஞ்சம் கம்மியாயிடும். போட்டு நாலு குலுக்கு குலுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து குலுக்கிக்கோங்க. உப்பு எதுக்குன்னு சொல்லிட்டு சொன்னாக்க, உப்பு வந்து நம்ம கறியிலே வந்து நம்ம உப்பு வந்து அந்த டேஸ்ட்டை கொண்டு வரணும். அப்போ தான் மீன் வந்து சப்புன்னு இருக்காமல் ஒரு உப்போட டேஸ்டோட ஒரு சுவையாக இருக்கும். ஏன்னா சமையலுக்கு தேவை உப்பு தான் மெயின் கான்செப்டு. ஸோ அடுத்து வந்து நம்ம குலுக்கிக்கலாம். குலுக்கிட்டு ப்ளஸ் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது வந்து இதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அந்த அதிகமாக மஞ்சள் இருந்தாலும் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணலாம். மசாலாவுக்கு வந்து நம்ம 3 ஸ்பூன் வந்து மைதா போட்டுக்கலாம். கூட வந்து 3 ஸ்பூன் வந்து நம்ம கார்ன்ஃப்ளோர் போட்டுக்கலாம். சரிங்களா? கார்ன்ஃப்ளோர் மைதா ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூனு. அதுக்கடுத்து நம்ம வந்து 3 டீஸ்பூன் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ஆட் பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ஆட் பண்ணிட்ட உடனே உப்பு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து அதிலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா தரவாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டரை கொஞ்சம் விட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஸ்பூனில் நல்லா கலரி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம மிக்சிங்கில் என்ன சேர்க்க போகிறோம்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இதுதான் நம்ம நம்ம டிஷ்ஷுக்கான மெயின் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது நீங்கள் போடுற அளவுக்கு நீங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா பூண்டு இஞ்சி தாங்க ஒரு உண்மையான ஒரு டேஸ்ட்டை என்ன ஆன்சர்னு நான் சொல்லுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மீனை வந்து அதோட பரட்டி வச்சுக்கலாம். இது பரட்டி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் அது கொஞ்சம் ஊறணும். அப்போ தான் நல்லா அது சாரமெல்லாம் அது மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது செஞ்சு முடிச்சுட்டு இது 30 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம வந்து குக்கிங்க்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ டைமில் கொஞ்சம் பிளேயிங் கொஞ்சம் பண்ணலாம். இது வந்து எங்கள் நிலத்தில் நாங்கள் வந்து டென்னிஸ் பேட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். இறக்குப்பந்து அந்த இது தான் நல்லா ப்ளே பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நாங்கள் ப்ளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் குக்கிங்க்கு போயிட்டோம். நாங்கள் இப்படி விளையாடிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வீடியோகிராஃபர் வந்து ஒரு வீடியோ ட்ரை பண்ணியிருக்காரு. என்னன்னு தெரியல, இப்படி ஷேக் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல. அப்புறம் பாட்டுலாம் வேற பாடியிருப்பாரு. வா மச்சானே மச்சானேன்னு. அடுத்து நம்ம காட்டை வந்து ஜூம் பண்ணுறாப்புல, அதுதான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம தோட்டத்தை ஜூம் பண்ணுறாரு. இதான் நம்ம தோட்டம், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் வெக்கேட் பண்ணி எந்த ஒரு டிஷ்ஷு செய்கிறதுனாலும் செய்வோம். ஏன்னா வேற ஒரு நேரத்தில் போனால் யாருன்னா ஏதாச்சும் கேட்பாங்க, அதனால நம்ம இடத்துல. ஓகே, நம்மால் இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு தவா வைக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறாரு. ரெடியா? இப்போ வந்து இங்கே லைட்னிங்லாம் ரொம்பவே சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு. நம்ம முதல்ல தவா வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் கொஞ்சம் நல்லா கறி விழணும். அந்த நெருப்பு விழுந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ப்ரீபெய்டாக நாங்கள் இந்த செயலை செஞ்சிட்டோம். இப்போது தவாவை வச்சுட்டு சம்பவத்தை ஆரம்பிக்கலாம். தவா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து சூடு ஏறட்டும். சூடு ஏறின உடனே நம்ம வழக்கம் போல் ஸ்டவ்வு மேலே கடையை வச்சிட்டோம். அடுத்து வேறு எண்ணெய் எண்ணெயை தான் ஊற்ற போகிறோம். ஊற்றலாம், வாங்க. ஓகே, எண்ணெயை ஊற்றி இப்போ தவா சூடு ஏறின உடனே நம்ம ஐட்டத்தை இறக்கலாம். ஓகே, பாறையை வந்து இப்போ தவா மேலே போட்டாச்சு. பாறை எந்த அளவுக்கு வேகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களே வாங்க. கிட்டத்தட்ட சம்பவம் வந்து தொடங்கிருச்சு. சச்சி லீட்டர் ப்ரீவா மோனே இது மூணு மூணு நேரம் வச்சிருக்கோம்.
பாருங்கள், இதை மீனை திருப்பி விட்டு கொண்டே இருக்க வேண்டாம். பாறை மீன் வந்து இப்போது ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள் அம்மா மீனும் வார மீன் வந்து இப்போ ரொம்பவே அட்ராக்டிவாக நம்ம கண் முன்னாடி ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் இது கிடைச்சா இப்போவே கொஞ்சம் பஞ்சாக பறந்துடும். பட் இருந்தாலும் சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நாக்கு வெந்துடும். ஸோ பொறுமையாக இருப்போம். பொறுத்தார் பூமியால் வார் அப்படின்ற மாதிரி பொறுமை. நம்ம வீடியோ மேன் வந்து இதை சுற்றி சுற்றி ஒரு டைரக்டர் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர் வியூவில் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாரு. ரொம்பவே சூப்பரான ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். டைரக்டர் நேம் வந்து ஹரிப்பா. வீடியோகிராஃபர்லாம் அவர் தான். நம்ம நேச்சரை கவர் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி டிசைன் வைக்க சொல்கிறது எல்லாம் நம்ம டைரக்டருடைய ஐடியா தான். வீடியோ மேன் அவரையும் ஒரு நாளைக்கு நான் ரிவியூல் பண்ணுறேன். மூணு பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தவா மேலே ஒரு மூணு பீஸ் போடலாம். இதெல்லாம் பார்க்க ரொம்பவே ஒரு பயங்கரமான சம்பவம் போல் தோணுது. இந்த சம்பவத்தை நம்ம சுவைக்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம டைரக்டர் வந்து இதை டிசைன் டிசைனாக வச்சு டைரக்ட் பண்ணி ஒரு வீடியோலாம் ஒரு கவர்ச்சிகரமாக வந்து இதை கவர் பண்ணியிருக்கிறாரு. பாருங்கள் என்ன ஒரு லுக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இதை சாப்பிட்றதுக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. மீன்லாம் இலையில் போட்டு ஒரு வேறு லெவல் ஒரு லுக்கில் வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. கொஞ்ச நேரத்தில் இதை நம்ம சுவைக்க போகிறோம். பாறை மீன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சும்மா வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு வேறு லெவல் லுக்கில் வந்து நம்மளை கவர்ந்து இழுக்குது. ரொம்பவே சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்மளுக்கு இப்போது தவா மேலே போட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்ச உடனே அந்த ஃபிஷ் ஃப்ரையிலிருந்து மிச்சம் இருந்த அந்த மசாலா வந்து நான் வந்து ஆனியன் பக்கோடா போடலான்னு சொல்லிட்டு ரெண்டு ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டேன். பட் ஆனால் நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் மஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்பவே வந்து பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஆனியன் பக்கோடா சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபவிப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்கிறீங்களோ இல்லையோ இந்த ஆனியன் ஃப்ரை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டு. அது நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஷ்ஷும் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பிட வேண்டிய ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே சாப்பிட்றதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து நம்ம இந்த ரெசிபிஸ்லாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய லுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து அட்ராக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப வேறு லெவலான ஒரு டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரியே இந்த ஃபிஷ் ஃப்ரையோடைய டேஸ்ட்டு எங்களுடைய நாக்கில் இன்னும் வந்து அந்த டேஸ்ட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போது அதை நினச்ச உடனே எங்களுக்கு வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து மறுபடியும் என்றைக்கு செய்வோம் அப்படின்ற லெவலில் எங்களை யோசிக்க வைக்கிது. ஸோ நீங்களே அந்த தருணத்தை பாருங்கள். இந்த மாதிரி மீன் இது வேறு நான் எங்கேயுமே பார்க்கல. எங்கேயும் பார்த்தது ஆன இன்றைய நாள் இனிமையான நாள். இந்த மாதிரி மீன் லைஃப்பில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டேன். ஆஹ்
அம்மா டேஸ்ட்ங்க வேற லெவல். फ्रेंड्स நம்ம செஃப் வந்து ரிவ்யூ பண்ணிட்டாரு, இந்த மாதிரி மீன் வந்து எங்கவுமே சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஸோ அவர் அந்த மீன் சாப்பிட்ட அப்புறம் இந்த மாதிரி மீனையும் நான் நிச்சயமாக எங்கேயுமே சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் பண்ணார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செம்மாங்க, அருமையான மீனுங்க, செம்ம டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இந்த பாறை மீன் வறுவல் தவா மேலே போட்டு ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்தது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அதே மாதிரி அதே டேஸ்ட்டோடு உங்களுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபிகேஷனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள் பல.